வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம டாப் 10 டிராக்டர்ஸ் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு அஞ்சு விதமான டைட்டிலை வச்சு தான் நம்ம வகைப்படுத்தியிருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து ஹார்ஸ் பவர். இந்த வீடியோவில் வந்து முழுக்க முழுக்க 50 HP டிராக்டர்ஸ் மட்டும் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒன்றாவது ஹார்ஸ் பவர், ரெண்டாவது லோ மெயின்டெனன்ஸு, தேர்டு மைலேஜு, ஃபோர்த்து பர்ஃபார்மன்ஸு, லாஸ்ட்டாக வந்து ரீசேல் வேல்யூ. இப்போ ஒரு டிராக்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதிகபட்சமாக ஒரு 5-15 வருடங்கள் நம்ம யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் கண்டிப்பாக அந்த டிராக்டரை அட்டாச் நம்ம விற்றுருவோம். ஸோ ரீசேல் வேல்யூங்கிறது ரொம்பவே முக்கியம். 10வது இடத்துல இருக்கிறது ஈச்சர் 5150 சூப்பர் டிஏ. இந்த டிராக்டர் தான். இதோட நம்பர் ஆஃப் சிலிண்டர் 3 கொடுத்துருக்காங்க. கெப்பாசிட்டி, இன்ஜின் கெப்பாசிட்டி 2500 கொடுத்துருக்காங்க. ஸ்டேரிங் டைப் மெக்கானிக்கல் ஸ்டேரிங் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் பவர் ஸ்டேரிங் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. இதோட டிரான்ஸ்மிஷன் டைப் பார்த்தோம்னா லேவ் 6-ஸ்ப்ளின் இந்த டைப் கொடுத்துருக்காங்க. இது ரொம்பவே நல்ல கியர் பாக்ஸ்னு சொல்லலாம். அதை இதோட பிரேக் பார்த்தோம்னா ட்ரை டிஸ்க் ஆயில் மஸ்ட் பிரேக் கொடுத்துருக்காங்க. லிஃப்டிங் கெப்பாசிட்டி 2000 kg கொடுத்துருக்காங்க. இது ரொம்பவே நல்ல விஷயம் தான். அதில் இதோட ப்ரைஸ் பார்த்தோம்னா 6 லட்சம் ரூபா கோட் பண்ணியிருக்காங்க. வாரண்டி 2 வருஷம் கொடுக்குறாங்க. வாரண்டி கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கலாம். ப்ரைஸ் வந்து ரொம்பவே கம்மி தான். இதை நீங்கள் அதிகமாக ரூட்டு மறித்து ஓட்டிக்கலாம் இந்த டிராக்டரை. மற்றபடி அதிகமாக நீங்கள் எதுவும் பயன்படுத்துறீங்க அப்படின்னா இதோட பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் சொல்லலாம். அதுக்கப்புறம் நியூ ஹாலண்ட் 3630 TX சூப்பர். இந்த வண்டி நீங்கள் கேள்விப்படாமல் கண்டிப்பாக இருந்திருக்க மாட்டீங்க. ரொம்பவே பாப்புலரான வண்டி இந்த வண்டி. இதோட நம்பர் ஆஃப் சிலிண்டர் 3, இன்ஜின் கெப்பாசிட்டி 2931 CC கொடுத்துருக்காங்க. பவர் ஸ்டேரிங் ஒரே ஆப்ஷனல் தான், பவர் ஸ்டேரிங் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இதோட டிரான்ஸ்மிஷன் டைப் பார்த்தோம்னா கான்ஸ்டன்ட் மெஷ். இந்த கான்ஸ்டன்ட் மெஷ் கொடுக்குற எல்லா வண்டியுமே ரொம்பவே கியர் வந்து ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்கும். நீங்கள் ரொம்பவே சிரமப்பட வேண்டியதில்லை, ரொம்பவே ஃபாஸ்ட்டாக போட்டுக்கலாம். இதோட பிரேக்கிங் பார்த்தோம்னா ட்ரை டிஸ்க் ஆயில் மஸ்ட் 2 டைப் கொடுத்துருக்காங்க. லிஃப்டிங் கெப்பாசிட்டி 1700 kg கொடுத்துருக்காங்க. ப்ரைஸ் தான் கொஞ்சம் கூட, 7 லட்சம் ரூபா கொடுத்துருக்காங்க. வாரண்டி பார்த்தோம்னா 3 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. வாரண்டி வந்து 1 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதாவது 8th ப்ளேஸில் பவர் ட்ரக் ஹீரோ 50. இந்த டிராக்டர் நீங்கள் கேள்விப்படாமல் கண்டிப்பாக இருக்க மாட்டீங்க, ஏன்னா ரொம்பவே ஃபேமஸான டிராக்டர் இது. இதோட நம்பர் ஆஃப் சிலிண்டர் 3, இன்ஜின் கெப்பாசிட்டி 2700 CC கொடுத்துருக்காங்க. இதோட ஸ்டேரிங் டைப் பார்த்தோம்னா சிங்கிள் ட்ராப் ஆம்னு ஒரு புது டெக்னாலஜியை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இந்த டெக்னாலஜி ரொம்பவே நல்லாயிருக்கும். இதோட டிரான்ஸ்மிஷன் டைப் பார்த்தோம்னா சென்டர் ஷிஃப்ட் சைடு ஷிஃப்ட்டு. அதே மாதிரி தான் நியூ ஹாலண்டில் பார்த்தோம் பார்த்திங்களா, அதே கியர் ஷிஃப்ட் மாதிரி தான் இதிலையும் கொடுத்துருப்பாங்க. கியர் போடும்போது எந்த விதமான இந்த சவுண்டு கரெக்டாக சவுண்டு பார்த்திங்களா, இந்த சவுண்ட்ஸ் எதுவுமே இதில் இருக்காது. இதோட பிரேக்கிங் சிஸ்டம் வந்து மல்டிபிளட் ஆயில் எம்எஸ் பிரேக் 2 டைப்பில் கொடுத்துருக்காங்க. லிஃப்டிங் கெப்பாசிட்டி 2000 kg கொடுத்துருக்காங்க. இப்போ இதோட வாரண்ட்டி வந்து 2 வருஷம் ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க, இப்போ ஒரு 3 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணி 5 வருஷமாக கொடுத்துருக்காங்க. அடுத்து 7th ப்ளேஸில் இருக்கிறது ஃபார்ம் ட்ரக் 60. இந்த டிராக்டர் வந்து நீங்கள் சொந்த யூஸ்க்கு வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த டிராக்டர் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதிகமாக நீங்கள் வாடகைக்கு விடுறது ப்ளஸ்ஸு மற்ற இடங்களில் ஓட்டை கொடுத்தீங்க அப்படின்னா இந்த டிராக்டர் உங்களுக்கு அவ்வளோதான் பெர்ஃபார்ம் பண்ணாது. சொந்தமாக வச்சு ஓட்டினீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த வண்டி. இதோட நம்பர் ஆஃப் சிலிண்டர் 3 50 HP. கெப்பாசிட்டி, இன்ஜின் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 3147 CC. இதோட ஸ்டேரிங் டைப் பார்த்தோம்னா பேலன்ஸ்ட் பவர் சிங்கிள் ட்ராப் ஆம் கொடுத்துருக்காங்க. சென்டர் ஷிஃப்ட்டு சைடு ஷிஃப்ட்டு டிரான்ஸ்மிஷன் டைப் கொடுத்துருக்காங்க. மல்டிபிளேட் ஆயில் இமர்ஸ் பிரேக்கிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. லிஃப்டிங் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 2000 kg இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தோம்னா 660000 ரூபா. இதோட வாரண்டி பீரியட் பார்த்தோம்னா 5 வருஷம் கொடுத்துருக்காங்க. இது ரொம்பவே நல்ல விஷயம். அடுத்தது 6th ப்ளேஸில் இருக்கிறது ஸ்வராஜ் 744 XT. இந்த மாடலோட சவுண்டு வந்து ரொம்பவே ஹெவியாக இருக்கும். சொல்லப்போனால் உள்ள டிராக்டர்லேயே இந்த வண்டியோட சவுண்டு தான் ரொம்பவே ஹெவியாக இருக்கும். இதோட நம்பர் ஆஃப் சிலிண்டர் பார்த்தோம்னா 3, இன்ஜின் கெப்பாசிட்டி 3478 CC கொடுத்துருக்காங்க. இதோட ஸ்டேரிங் டைப் பார்த்தோம்னா மெக்கானிக்கல் பவர் ஸ்டீரிங் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. பழைய டைப்பில் வந்து மெக்கானிக்கல் ஸ்டீரிங் மட்டும்தான் வரும். இதோட டிரான்ஸ்மிஷன் டைப் பார்த்தோம்னா கான்ஸ்டன்ட் மெஸ்ஸு ஸ்லைடிங் மெஸ்ஸு. இந்த கான்ஸ்டன்ட் மெஸ்ஸு அதை ப்ரிஃபர் பண்ணி வாங்குறது ரொம்பவே நல்லது. இதோட பிரேக்கிங் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா வெட் ஆயில் பிரேக்கிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. லிஃப்டிங் கெப்பாசிட்டி 1700 kg கொடுத்துருக்காங்க. ப்ரைஸ் பார்த்தோம்னா 660000 கோட் பண்ணியிருக்காங்க. வாரண்டி வந்து 2 வருஷம் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ வர எல்லா வண்டியுமே ஒரு 5 வருஷமாக வாரண்டி கொடுத்துட்ருக்காங்க. நம்பர் 5வது இடத்துல இருக்கிறது சோலிஸ் 5015E. இந்த சோலிஸுங்கிற டிராக்டர் கடந்த ஒரு 2-3 வருடங்களாக தான் சேல்ஸ் ஆகிட்டுருக்கு. இதோட சேல்ஸ் பார்த்தோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கும்னு சொல்லலாம். இதோட நம்பர் ஆஃப் சிலிண்டர் 3, இன்ஜின் கெப்பாசிட்டி கொடுக்கவே இல்லை. ஸ்டேரிங் வந்து பவர் ஸ்டேரிங் ஒரே ஆப்ஷன் தான் கொடுக்குறாங்க. பவர் ஸ்டேரிங் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லி கான்ஸ்டன்ட் மெஸ் டிரான்ஸ்மிஷன் டைப் கொடுத்துருக்காங்க. இந்த டிரான்ஸ்மிஷன் டைப் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். பிரேக்கிங் சிஸ்டம் பார்த்தோம்னா ஆயில் இமர்ஸ் பிரேக் கொடுத்துருக்காங்க. ஆயில் பிரேக்கு ரொம்பவே நல்லா தான் இருக்கும். லிஃப்டிங் கெப்பாசிட்டி 2000 kg கொடுத்துருக்காங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தோம்னா 7.5 லட்சம் ரூபா கோட் பண்ணுறாங்க. ப்ரைஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது, பட் ஆனால் பர்ஃபார்மன்ஸில் எந்த குறையுமே கிடையாது. பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும். வாரண்டி பீரியட் பார்த்தோம்னா 5 வருஷம் கொடுத்துருக்காங்க. இது ரொம்பவே நல்ல விஷயம். சோலிஸுங்கிறது ஒரு புது விதமான டிராக்டர். இப்போ தான் அறிமுகப்படுத்தி இருக்கிறது மேசி ஃபெர்குசன் 9000 பிளானட் ப்ளஸ்.
இந்த வண்டி ரொம்பவே பாப்புலரான வண்டிங்க. எங்கே பார்த்தாலும் ஊருக்கு ஊரில் எப்படியும் ஒரு 4-5 பேர் வச்சு இந்த வண்டியை கண்டிப்பாக வச்சுருப்பாங்க. இதோட நம்பர் ஆஃப் சிலிண்டர் 3, இன்ஜின் கெப்பாசிட்டி 2500 சிசி, ஸ்டேரிங் டைப் பார்த்தோன்னா மெக்கானிக்கல் ஸ்டேரிங் பவர் ஸ்டேரிங் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. உள்ளதுலேயே டிரான்ஸ்மிஷன் டைப் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான இது காம் ஃபிமிஷ். இந்த டிரான்ஸ்மிஷன் டைப் வந்து ரொம்பவே ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குங்க, நீங்கள் நம்பி வாங்கலாம். அதை இதோட பிரேக்கிங் சிஸ்டம் பார்த்தோம்னா ஆயில் இம்மர்ஸ் பிரேக் கொடுத்துருக்காங்க. லிஃப்டிங் கெப்பாசிட்டி 2050 கிலோகிராம் கொடுத்துருக்காங்க. உள்ள டிராக்டர்லேயே இதுதாங்க ரொம்பவே அதிகமான லிஃப்டிங் கெப்பாசிட்டி. இதோட ப்ரைஸ் பார்த்தோம்னா 710,000 கொடுத்துருக்காங்க. இதோட வாரண்ட்டி பார்த்தோம்னா 2 வருஷம் தான் கொடுத்துருக்காங்க. தேர்ட் பிளேஸில் இருக்கிறது சோனாலிக்கா ஹெவி டியூட்டி. இதோட மாடல் பார்த்தோம்னா சோனாலிக்கா 745DI SSSi சிக்கந்தர். சோனாலிக்காவுக்கு பேர் வாங்கி கொடுத்து இந்த வண்டி தாங்க அந்தளவுக்கு சேல்ஸு. நம்பர் ஆஃப் சிலிண்டர் பார்த்தோம்னா 3, இன்ஜின் கெப்பாசிட்டி கொடுக்கல. இதோட ஸ்டேரிங் டைப் பார்த்தோம்னா மெக்கானிக்கல் பவர் ஸ்டேரிங் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தான் கான்ஸ்டன்ட் மெஸ் வித் சைடு ஷிஃப்டர் கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கியர் பாக்ஸ் வந்து ரொம்பவே நல்ல கியர் பாக்ஸ்னு சொல்லலாம். இதோட பிரேக்கிங் சிஸ்டம் பார்த்தோம்னா ட்ரை டிஸ்க்கு ஆயில் இமர்ஸ் பிரேக் கொடுத்துருக்காங்க. லிஃப்டிங் கெப்பாசிட்டி 1600 கிலோகிராம், கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி ஒரு 2000 கிலோகிராம் கொடுத்துருக்கலாம். இதோட ப்ரைஸ் பார்த்தோம்னா 600,000. இதோட ப்ரைஸ் தாங்க ரொம்பவே கம்மி, அதனாலவே இந்த வண்டி வந்து ரொம்பவே சேல்ஸ் ஆகிருக்குன்னு சொல்லலாம். இதோட வாரண்ட்டி பார்த்தோம்னா 2 வருஷம் கொடுத்துருக்காங்க. இடத்துல இருக்கிறது மஹிந்திரா அர்ஜுன் 555DI. மஹிந்திரா பொறுத்தவரை மைலேஜ் தாங்க அதிகமாக எல்லாரும் எடுக்கிறதுக்கான காரணம் வந்து மஹிந்திராவோட மைலேஜ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். இதோட இன்ஜின் கெப்பாசிட்டி 3054 சிசி, சிசியும் கூட கூடன்னு சொல்லலாம். இதோட ஸ்டேரிங் டைப் மெக்கானிக்கல் ஸ்டேரிங் பவர் ஸ்டேரிங். இதோட கியர் பாக்ஸ் டிரான்ஸ்மிஷன் கியர் பாக்ஸ் பார்த்தோம்னா பார்சியல் சின்க்ரோமைஸ் கொடுத்துருக்காங்க. சின்க்ரோமைஸ் கொடுத்துருக்கிறது ரொம்பவே ஒரு நல்ல விஷயம், கியர் வந்து அவ்வளவு சீக்கிரமாக அதில் எந்த ஒரு ஃபால்ட்டுமே வராது. இதோட பிரேக் பார்த்தோம்னா ஆயில் இமர்ஸ்டு பிரேக்கு, முன்னெல்லாம் வந்துட்டு டிஸ்க் பிரேக்கு ப்ளஸ் ஆயில் இமர்ஸ்டு பிரேக் கொடுத்துருந்தாங்க, இப்போ ஒரே டைப் தான் ஆயில் பிரேக் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இதோட லிஃப்டிங் கெப்பாசிட்டி 1800 கிலோகிராம் கொடுத்துருக்காங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தோம்னா 710,000. இந்த 710,000 இந்த வண்டி ஒர்த்தான்னு கேட்டால் ரொம்பவே ஒர்த்து தான். இதோட வாரண்ட்டி வந்து 2 வருஷம் கொடுத்துருக்காங்க. வாரண்ட்டிங்கில் மொதல் இடத்த பிடிச்சிருக்கிறது ஜான்டீர் 5050D. ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் 50 HP டிராக்டர்னா ஜான்டீர் 5050D இந்த டிராக்டர் தான் நம்ம சொல்லலாம். ஜான்டீர் வந்து ரொம்பவே ஃபெமிலியான பிராண்டுங்க. இது வந்து ஒரு அமெரிக்கன் பிராண்டு. நம்பர் ஆஃப் சிலிண்டர் 3 கொடுத்துருக்காங்க. இன்ஜின் கெப்பாசிட்டி 2900 சிசி. பவர் ஸ்டேரிங் ஒரே ஆப்ஷனில் தான், பவர் ஸ்டேரிங் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இதோட டிரான்ஸ்மிஷன் டைப் பார்த்தோம்னா இண்டிபெண்டன்ட் டிரான்ஸ்மிஷன் டைப் கொடுத்துருக்காங்க. இதோட பிரேக் பார்த்தோம்னா ஆயில் இம்மர்ஸ்டு டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. லிஃப்டிங் கெப்பாசிட்டி 1600 கிலோகிராம். இது ஒன்று மட்டும்தாங்க இதில் கொஞ்சம் டிராபேக் இருக்குது, ஒரு 2000 கிலோகிராம் கொடுத்துருக்கலாம். இதோட ப்ரைஸ் பார்த்தோம்னா 700,000. இந்த ஜான்டீரை நம்ம ஓட்டினோம்னா ஒரு டிராக்டர் ஓட்டுற ஃபீலே இருக்காது, ஒரு காரை நம்ம எப்படி ஓட்டுறோமோ அந்த ஃபீல் தான் இருக்கும்.